ஹே காய்ஸா, திஸ் இஸ் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சேனல் புதுசாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சொல்லுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்திருக்கு. டிசீஸ்னும் போது ரொம்ப பெருசாக அப்படிலாம் நினைக்காதீங்க, நார்மலாக டாவமானுக்கு வர ஒரு சின்ன ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், எப்படி அவனுக்கு வந்துச்சு. ஸோ என்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் டாக்கு வருதுன்னா ப்ரிகாஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இப்போ காமிச்சிடுறேன் எந்த இடத்துல அவனுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணுறேன், அதையும் வீடியோ வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ வீங்கிடுச்சு ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறேன்னா கண்டு கண்டாக வீங்கிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வெடிஞ்சு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு அந்த இடமே ஃபுல்லாக. ஸோ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனது இந்த இடம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வந்து அங்கே இருக்க ஏரெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் சீசன் இருக்கும் போது ரொம்ப ஹாட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து நான் சொன்ன மாதிரி கண்டு கண்டாக ஆகிட்டு அது வந்து வெடிஞ்சிருச்சு ஒரு மாதிரி, ரொம்ப ஹீட் தாங்க முடியாமல் அவங்க பாடியிலேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுல அதிகமாக அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்லேருந்து கிளைமேட் சேஞ்ச், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தால் தான் இது வருது. இது பார்த்திங்கன்னா நார்மல் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா எரிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்டிவாகவே இருக்கான். கிட் பாய் ஷெகன் எரிக் ஷெகன் கிட் பாய். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்கான். ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அப்படின்னா அப்படின்றதையும் இந்த வீடியோ வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, இப்படி க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் போடுறது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா பாடியில் எங்கேயுமே வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ ஓவராக ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதாக கொடுக்குற ஃபுட்டும் பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த மாதிரி கொடுக்குறதால ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதால இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் ஓட்டி இருக்குது. ஸோ கீழெலாம் படுக்கிறான் இல்லையா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டஸ்ட் ஓட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம டின்சர்லாம் போட்டு வைப் பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ வந்து அதை ஃபஸ்ட் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா காட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்சர், நார்மலாக தெரியும் டின்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாக வந்து டஸ்ட் இருக்கிறதால நம்ம ஃபஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் ஃபுல்லாக அழுந்த அழுக்கு, அவன் கீழெலாம் படுக்கிறதால அந்த அழுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த இருக்கிற அந்த பொண்ணு மேலே பார்த்திங்கன்னா ஒட்டிக்குது. ஸோ டெய்லியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டே ஆகணும், ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து டஸ்ட்லாம் இல்லாமல் க்ளீனாக ஆகும். சீக்கிரமாக பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் மாறிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே பார்த்திங்கன்னா வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேப்லெட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க, காலையில் மதியானம் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு 10 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு எதுவும் இது ப்ராப்ளம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஓகே முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணிட்டு இந்த இடம் மட்டும்தான், வேறு எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஆகலை. மெயினாக வந்து அவன் பார்த்தீங்கன்னா இது வந்ததை விட பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப வந்து ஈச்சிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சொரிஞ்சு சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய் வச்சு கை வச்சு சொரியும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாகிடுச்சு, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சு, ரத்தம் வர அளவுக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்மெண்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தாங்க ஸ்டாப் பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 15 கிராம் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் இது காட்டுற பாருங்க, தம்மா தூண்டு தான் இருக்கும் பாருங்க, சைஸே வந்து இவ்வளோ தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் இருக்கு, ஆனால் ஓரளவு நல்லாவே கேட்குது. அதாவது ஒரு 3 டேஸில் வந்து இந்த அளவுக்கு வந்து அவனுக்கு காஞ்சிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா கையை வந்து மறக்காமல் எதாவது வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் கையை.
பையை ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியாதனமாக வாயில் கீழே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஹேட் பாய் எரிக்கண்ணா ஹேட் பாய் எரிக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி வந்து எப்படி வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதனால் உங்கள் டாக் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷன் என்ன மாதிரி பண்ணிக்கலாம், வீட்லேயே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அலர்ஜிஸ் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் டாக் வந்து ரொம்ப வந்து ஹீட் வந்து டாக் பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து நீங்கள் நிறைய டாக்னு வச்சுருக்கோங்க மோஸ்ட் ஆஃப் வந்து தெரியும் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்டு கண்டாக வீங்கிடும். எதனால் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி சம்மர் கிளைமேட் சீசன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்குன்னும் போது நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து சிக்கன் கொடுப்போம் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சிக்கன் வந்து அதிகமாக வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த சம்மர் சீசன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கு எக்கும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ நான் வந்து எரிக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 days once இல்லை 2 days once வந்து கம்பல்சரி வந்து நான் வந்து சிக்கன் கொடுத்துருவேன். சிக்கன் போது அதோடய தோல் ஸ்கின் ஃப்ளஷ் அந்த மாதிரி வந்து மாற்றி 3 days once இல்லை 2 days once வந்து கம்பல்சரி கொடுப்பேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ உங்கள் டாக் வந்து இப்போ நீங்கள் புதுசாக வளர்க்குறீங்க இல்லைனா உங்கள் டாக் வந்து 2 years 3 years அந்த மாதிரி இருக்குன்னும் போது நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து 1 week once கொடுக்குறீங்களா, இந்த சம்மர் சீசன் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கர்ட் ரைஸு மோர் உப்பு போடாமல் மோர் அடிப்பீங்களா, அந்த மாதிரி வீட்டில் அடிக்கும் போது உங்கள் டாக்ஸும் கொஞ்சம் வந்து வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நார்மலாக வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும் மோர் குடிச்சோம்னா. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் டாக்ஸ் வைக்கலாம். பால் வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க நிறைய பேர், பட் எனக்கு அந்த அதில் வந்து அந்தளவுக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து கர்ட் ரைஸ் வைக்கலாம், நல்லா வந்து ஒரு மாதிரி லிக்விடாக வைக்கலாம், லிக்விட் ஃபுட் எல்லாமே வந்து வைக்கலாம், வந்து பருப்பு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிடலாம். அப்படி இல்லையா பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பீஃப் வைக்கலாம். பீஃப் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பீஃப் வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீஃப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்கு வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் வரதுக்கான இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான காரணம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரி ஃபுட் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுது அங்கே கண்டாக இருக்குது இல்லைன்னா வந்து உடம்புல ஒரு மாதிரி இருக்குது இல்லை ரேஷஸே கூட வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் டாக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா பாடியிலே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுது அப்போ நான் என்ன பண்ணலாம், உடனே நான் டாக்டர்கிட்ட போக முடியல உடனே நான் என்ன பண்ணலாம், அப்போ வீட்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா டெர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ப்ளஸ்ஸு நீம் இருக்குல்ல வேப்பையில் அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் டாக் மேலே நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபேஸை விட்டுருங்க மேலே பாடி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அது மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டாகோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து க்ளோ ஆகும், ரொம்ப வந்து சூப்பராக ஷைனிங்காக இருக்கும், பார்க்கவே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெர்மரிக் பவுடர் வித் வந்து நீம் லீஃப் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும் நல்லா அப்ளை பண்ணுற அளவுக்கு ஆக்கிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது தான் வந்து நல்ல விஷயம். இன்னொரு மெயினான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸோ மசாலா ஐட்டம்ஸ் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதை வந்து உங்கள் டாக்கு பிசைஞ்சு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டாகோ ஃபஸ்ட்டு தெரியாது நல்லா தான் சாப்பிடுவான் நல்லா தான் இருக்கும் உங்கள் டாகு நல்லா தான் இருக்கும் எந்த ப்ராப்ளமும் தெரியாது. லேட்டராக அவன் வந்து பாடியில் வந்து அந்த சால்ட் கண்டென்ட்டும் அந்த மசாலா கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஊற ஊற தான் அதோட ஸ்கின் ப்ராப்ளமாக வரும், அவனால் சாப்பிட முடியாது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால் வரும். ஸோ மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நார்மலாக நீங்கள் இப்போ சிக்கன் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கன்னு போது கொஞ்சம் தனியாக எடுத்து அதை வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தனியாக வந்து இவனுக்கு வந்து கொடுக்கறதுன்னு நல்லது தான். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸு உப்பு போடுறது வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து குறைச்சிக்கோங்க. டாக்ஸுக்கு வந்து உப்பு வந்து எல்லாருக்குமே தெரியும் முடி கொட்டும் அப்படின்றது இருந்தாலும் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் டாகோட க்ரோத்தும் சரி லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைட்டாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் டாக்ஸ் வந்துச்சுன்னா ப்ரிகாஷனாக வந்து அந்த மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிவியர் ஆகிடுச்சுன்னா ஷோராக வந்து நீங்கள் டாக்டர் கூட்டு போகிறது நல்லது. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ராகுல் அண்ட் எரிக்.